சக்தி லோகமாதா பிடாரி அம்மா நீ பாட்டிருக்கின்றாய் அடியேன் பாடுகின்றேன் நீ ஊட்டுவிக்கின்றாய் அடியேன் உண்கின்றேன் நீ ஆட்டுவிக்கின்றாய் அடியேன் ஆடுகின்றேன் தாயே அதிபராசக்தி அம்சமே நன்னையே அடியேனும் இந்த சின்னஞ்சிறியவனும் தமிழ்நாட்டிலே சின்ன பையனா இருந்தாயா கண்ணா பால் குடி மறக்காத பச்சை குழந்தை இருந்தாயா ஆமா இந்த சின்னஞ்சிறியவனும் என் அருமை மாப்பிளமார்களும் என் அருமை மக்களும் என் சோதர சோதரிகளும் என் தாய்மார்களும் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் புரிந்து புரியாமல் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து எல்லா குறைகளையும் மறந்து ஆயகலை அழகு அறிவு அரிதானியம் அயராதரம் துணிவு தனம் பாக்கியம் போகம் பூன் வயது வீரம் விஜயம் சந்தானம் நோயின்மை புரிதாபெருமை என்ற அந்த 16 செல்வங்களையும் நீங்கள் அனைவருக்கும் தந்து ஆதரித்து காத்திருச்சிப்பாய் தாயே பிடாரியம்மா நீ திருவடியே சரணமம்மா காப்பாத்துமா காப்பாத்துமா கொரோனாவில இருந்து காப்பாத்துமா உலகத்தை என்னை கண்டதும் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து எந்திரிச்சு நிக்க மாப்பிள்ளைகளே என்னை கண்டு பயந்து போய் அதன் காரணமாக ஒண்ணு கிருக்க சென்ற மாப்பிள்ளைகளே எனக்கு மதிப்பு கொடுத்து ஆங்காங்கே ஒரு கணிச்சு குப்புற கடிச்சு மட்டமெல்லாம் தூங்குற மாப்பிள்ளைகளே இங்க தூங்க சங்கடப்படுத்தி வீட்டுல தூங்குற மாப்பிள்ளைகளே எனக்கு மதிப்பு கொடுத்து ஆங்காங்கே ஊதுபத்தி கொடுத்து மாப்பிள்ளைகளே பீடி சிகரெட்டு சாம்பிராணினா சுருட்டு தீர்த்தம்னா சரக்கு என்னை காண்பதற்காக கடமைகளை மறந்து கடும் தூக்கத்தை வெறுத்து கடுமையான காரியங்களை எல்லாம் ஒத்தி வைத்து என்னை காடுகின்ற என் உயிருக்கு நேரான நண்பர்களே அநேகமாக எல்லா ஊர்களிலும் அடியேன் காட்சி தரும் போது எனக்கு முன்னாடி மூணு மாப்பிள்ளை தான் முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க மூணு பேர் தான் ஒன்னு ஊர் நாட்டாமே ரெண்டாவது கோயில் பூசாரி மூணு ஒளிவிருக்கலைங்க ராசன் மாப்பிள்ளை அவங்கள அநேகமா அற தூக்கத்தில் இருப்பாங்க நம்முடைய அருமைக்கும் பெருமைக்கும் உரிய நம்முடைய வடகாட்டு பட்டியலே இந்த நான்காம் ஜாம ஆரம்பத்திலையும் இப்படி பேர் முடிச்சுக்கிட்டே நீ பார்க்க நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு பெரியோர்களே நான் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் என்ன தெரியும் என்ன தெரியும் முருகன் தெரியும் இந்த முருகன் யார் எங்கு வந்தான் ஏன் வந்தான் ஏன் புடிச்சுக்கிட்டே நிக்கிறான் வேலை அப்படிங்கறது உங்களிலே பலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது பெரியோர்களே மாப்பிள அருள் மாப்பிள சம்மானட்டி ராஜசேகர் மாப்பிள மோகன்தாஸ் மாப்பிள கண்ணா கட்ட கைலாசம் போகும்போது கட்ட வைகுண்டம் போகும்போது கட்ட சுடுகாடு போகும்போது எதுவுமே கூட வராது அண்ணா கையில அத்திரு வாங்க எதுவும் கூட வராது ஒன்னே ஒண்ணுதான் வரும் எதுவும் கூட வராதுயா ராஜசேகர் பாட முடியாத ஊமையை என்ன பண்ணுவான் ஆண்டவன் ஊமையை என்ன பண்ணுவான் ஆண்டவன் திருநாமத்தை காதலே கலம் இல்லையா ஆகைய நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே என் அருமை வாலிப சிங்கங்களே மாப்பிளமார்களே இறைவன் பெருமையை இறைவன் மகோன்னதத்தை இறைவன் மகாத்மியத்தை ரெண்டு காது கொடுத்து கேட்பதன் மூலமாக 10 பைசா கூட செலவே இல்லாம புண்ணியம் கிடைக்கிறதா சொல்றாங்க பெரியவங்க அதிலும் குறிப்பாக என்னுடைய குருநாதர் இந்த செந்தமிழ்நாடு 64வது நாயன்மராக ஏற்றுக்கொண்ட திருமுருக கிருபானந்த வாரியார் சாமி சொல்றாரு கந்தபுரம் கேட்டா புண்ணியம் கிடைக்கும்னு அடிச்சு சொல்றாரு ஏன் கதிர்வேலுக்கு எதிர்வேல் இல்ல எந்த குறை இருந்தாலும் கந்தம் குறை ஆகாதுறான் எந்த புராணம் கேட்டாலும் கேட்டு கந்த புராணம் கேள்றான் ஆக அந்த கந்த புராணத்திற்கு அடியே ஒரு சின்ன பகுதி உற்பத்தி காட்டத்தின் பகுதியில் ஒரு 5 நிமிஷம் வருமாக சொல்கின்றேன் அது 60 நினைக்காம அன்போடு ஆர்வமா காது கொடுத்து கேட்டீங்கன்னா முருகன் யார் என்பதும் வள்ளி தேவியான யார் என்பதும் இந்த வள்ளி திருமணத்தின் அடிப்படை என்ன என்பதோடு மாப்பிள்ளைகள் அவங்க எல்லாரும் கை நிறைய புண்ணியமும் கிடைக்குங்கிறதுக்காக அதை அன்போடு கேட்குமாறு வேண்டுகின்றேன் ஊலாங்கலி முழக்காங்கலி கிணுக்காங்கலிக்கு 5 நிமிஷம் ஓய்வு மாப்பிள்ளைகளை கண்ணுக்குட்டியை ஊத்து விட்டுவாங்க வயக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வாங்க
நல்லா மோட்டர் அன்பர்களே சூரபத்மன் தாரகன் சிங்க முகங்கிற மூன்று அரக்கர்களும் அந்த அரக்கர்களை சேர்ந்த கூட்டமும் சேர்ந்து செய்கிற கொடுமைகளை தாங்க மாட்டாமே 33 கோடி தேவர்களும் 48,000 முனிவர்களும் ஒன்னா சேர்ந்து வந்து எங்கப்பா அம்மா பார்வதி பரமேஸ்வரன் கால விழுந்து கும்பிட்டு ஈஸ்வரா ஈஸ்வரி இந்த அரக்கிங்க செய்யற கொடுமைகளை தாங்க முடியலையா அதனால எல்லா அரக்கர்களையும் கொன்று எங்க எல்லாரையும் காப்பாத்துங்க ஐயா எப்பயும் பரமேஸ்வரன் சொன்னாரு எப்பா தெரியாதனமா அந்த அரக்கிங்களுக்கு வரம் கொடுத்தது நான் தான் நானே வரத்தையும் கொடுத்துட்டு நானே கொள்வது நல்ல இல்லடா வேற வழி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க ஆதியும் நடுவும் ஈரும் அறுவமும் முழுவும் ஒப்ப ஏதுவும் வரவும் போக்கும் இன்பம் துன்பம் கடந்து வேதமெல்லாம் வியாபித்து நிற்கின்ற சர்வேஸ்வரா ஓர் குமாரன் தன்னை நீதரல் வேண்டும் நின்பா நின்னையே நிகர்க்கங்கிறாங்க இது கண்டபுராணம் அப்படின்னா என்ன கருத்தன் ஆண்டவா பரமேஸ்வரா நீங்க இந்த அரக்கிங்களை கொல்ல விட்டால் பரவாயில்லையா உங்களுக்கு சமமா ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தை பெரிய ஆளாகி எல்லா அரக்கர்களையும் கொன்று எங்க எல்லாரையும் காப்பாத்தினீங்க பரமேஸ்வரா சரின்னு சொன்னீங்க அப்ப ஈஸ்வரே அவருக்கு 5 முகங்கள் ஈஸ்வரனுக்கு 5 முகம் சத்யோஜாதம் வாமதேவம் தத்துருடம் ஈசானம் அகோரங்கிற 5 முகத்தோடு பெரிய ஞானிகள் கண்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அது ஆம்பளை சொல்ல முடியாது பொம்பளை சொல்ல முடியாது திருநங்கைன்னு சொல்ல முடியாது அப்பேற்பட்ட முகமான அகோ முகங்கிற முகத்தையும் சேர்த்து 6 முகமாக ஆக்கி அந்த 6 முகத்தில் இருக்கிற 6 நெற்றிக்கண்ணில் இருந்து மூலாதாரம் சிவதிட்டானம் மணிபுரகம் விசுப்தி அநாகரம் ஆக்கி என்ற 6 அக்னி புலம்களை வெளியிட்டார் இந்த 6 அக்னிங்க வெப்பம் தங்க மாட்டாம எல்லா லோகங்களும் நடுங்கின எல்லா உயிர்களை விட்டேஞ்சவார் என்று ஓட்டம் முடித்தன சுருக்கமா சொல்ல போனா நம்ம எல்லாரும் காப்பாத்திர ஆதிபராசக்தி அம்சம் எங்க ஆத்தா பிடாரி அம்மா அவளே கால போட்டிருக்கிற சிலம்பு செதறி விழுகிற அளவுக்கு ஓட்டம் முடிச்சு கோயில்ல பயந்து ஒளிஞ்சு உட்கார்ந்துகிட்டா அம்மா வச்சு அதுல என்ன மத்தவங்க இது என்னாகிறது மறுபடியும் எல்லாரும் அப்ப கிட்ட ஓடி வந்து ஈஸ்வரா அரக்கங்க சொல்ல வாங்க மாட்டாம நாங்க எல்லாருமே உங்ககிட்ட ஓடி வந்தா நீங்க அதுக்கு மேல இந்த அக்னியை விட்டு பயமுறுத்துறீங்களே இது நியாயமா என்று கேட்கும் போது அப்பே பரமேஸ்வரன் சொன்னார் அப்பா இந்த லோகத்திலே இந்த உலகத்திலே எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் சரி கூட ஒரு கெட்ட காரியமும் நடக்கும் இந்த உலகத்தை பிடிச்ச சாபம் நல்லது நடந்தா கெட்டது நடக்கத்தான் செய்யும் ஆனாலும் நல்லதை கேட்கணும்னாலும் நல்லதை பார்க்கணும்னாலும் நல்லதை பேசணும்னாலும் நல்லதை செய்யணும்னாலும் எல்லாருக்குமே கொடுத்து வைக்காது அது கிடைக்கிறவனுக்கு தாண்டா கிடைக்கும் என்று சொல்லி அந்த அக்னிகளை எல்லாம் வாங்கி அக்னி தேவி கிட்ட கொடுத்தார் அக்னி தேவி வாயு தேவி கிட்ட கை மாத்தினார் வாயு தேவி ஆகாய கங்கையில் விட்டார் ஆகாய கங்கை அந்த அக்னி பிழங்களை அப்படியே சுமந்து கொண்டு போய் சரவண பொய்கையில் சேர்க்கவே சரவண பொய்கையிலே அடியேன் 6 குழந்தைகளாக 6 தாமரை மலர்கள் மேல பிறந்தேன் நான் பிறந்தேன் அங்கே காலில் போட்டிருக்கிற சிலம்பு செதறி விழுகிற அளவுக்கு ஓட்டம் பிடிச்சி கோயில்ல ஒழிஞ்சுட்டாங்க ஆத்தா ஆதிபராசக்தி பிடாரி அம்மா அவ கால சிலம்புல இருந்து 9 ரத்னங்கள் செதறின நவரத்னங்கள் அந்த 9 ரத்னங்களும் 9 சக்திகளாக மாறின எப்படி மாணிக்கவல்லி முத்துவல்லி கோமேதகவல்லி புஷ்பராகவல்லி வைடூரியவல்லி வைரவல்லி மரகதவல்லி பவளவல்லி இந்திரநீலவல்லி என்ற 9 சக்திகளாக மாறின இந்த 9 பேரும் கப்பே பரமேஸ்வரன் கண் பார்வைப்பட்டு கர்ப்பமாயிட்டாங்க ஒரே கண் பார்வையில 9 பொம்பளைகள் கப்பே ஈஸ்வரன் கர்ப்பமாக்கிட்டார் பார்த்தா எங்க ஆத்தா ஆஹா 9 சக்லாத்திகள் வந்தால் நினைச்சு கோபத்துல சாபம் கொடுத்துட்டாங்க 9 பேர் கர்ப்ப நிரந்தரமாக பிடி சாபம்னா கர்ப்ப நிரந்தரமான என்னாகிறது வயிறு வெங்கி வெடிச்சு சாக வேண்டியதுதான் இந்த சாபத்தை கேட்ட உடனே அந்த 9 தாய்மார்கள் உடம்பு பயத்துல வேர்த்து விறுவிறுத்து போச்சு அந்த வேர்வை இருந்த ஈஸ்வரன் கிருபையில 1 லட்சம் பேர் வர்றாங்க அந்த 1 லட்சம் பேர்களுக்கு நல்ல ஆயுதம் கொடுத்து எங்க அப்பா என்னுடைய படை வீரர்களாக மாற்றி விட்டார் பலகாலம் கர்ப்பபாரம் தாங்க மாட்டாம் அவதிப்பட்ட 9 பேருக்கு அம்மா கிட்ட வந்து அம்மா பிடாரியம்மா அங்க எவ்வளவு பாவம் செய்யறோம்மா இன்னைக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கோம்மா இருந்தாலும் அப்பா அடிச்சு அம்மா கிட்ட போய் சொல்லுவோமா நீ உலகத்திக்கே அம்மா இல்லையா நீ ஏன் சாபம் கொடுத்தா நாங்க தாங்குவோமா என்று சொல்லும் போது அம்மா இறக்கப்பட்டு இந்த சாபத்தை நீக்கி வச்சா அந்த 9 பேரிடம் இருந்து வீரவாக தேவர் வீர கேசரி வீர மகேந்திரர் வீர மகேஸ்வரர் வீர புரந்தரர் வீர ராட்சதர் வீர மார்த்தாண்டர் வீராந்திரர் வீர வீரர்கள் 9 பேர் வர்றாங்க இந்த 9 பேர்களை நான் தளபதிகளாக கொண்டு உயர்வையில் வந்த 1 லட்சம் பேர்களை படை வீரர்களாக கொண்டு என் தாய் கொடுத்த சக்திகளை ஆயுதமாக கொண்டு எல்லா அரக்கர்களையும் அடக்கி யாரையுமே அழிக்கல எல்லோரையும் அடக்கி என்று பூலோகத்திலே என் தர்மை வரகாட்டு பட்டியலே என் பக்த கொடிகளுக்கு முன்பாக மயிலேறும் ராவுத்தன் ராஜாமுகம் சுப்பிரமணிய வீரனாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் பெரியவர்கள் ஒரு தாய்மாமே இருக்கார் தாய்மாமே யார் இந்த தாய்மாமே
அவர் மதுரையிலே சித்ரா பௌர்ணமி தினத்தன்று வைகை யாத்திரையிலே தங்க குதிரை வாகனத்திலே சும்மா டிண்டாங்கி 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 இறங்குறாரு. என் மாமே அழகர் மாமே ஸ்ரீரங்கத்துல படுத்து கிடக்குறாரு. அந்த மாமே கையில ஒரு ஆயுதம் வச்சிருக்கிறார். என்ன ஆயுதம்? சக்கர ஆயுதம். ஏவுனார்னா உலகங்கள். என்ன மாமேங்கிறீங்க பாக்குறியா? விடியக்கெல்லாம் வண்டி தெப்பக்குளம் வருவார் மதுரையில. அங்கே எங்க அக்கா ஒருத்தி இருக்கா துலுக்கச்சி நாச்சியார், அவர்கிட்ட வந்துருவாரு. அந்த மாமேங்கிறது மாமே ஆயுதம் வச்சு அந்த ஆயுதத்தை ஏவுனார உலகங்கள் அவ்வளவுதான். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஆயுதத்தை மூணு அரைக்கும் இருந்தாங்களே சூரபத்மன் தாரகன் சிங்கம்பன் தாரகனோ ஏவுனார். அவை மோகனா அப்படி கையில பிடிச்சி கழுத்துல மைனர் செயின் மாதிரி கொடுத்துட்டான். ஆக அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அரக்கிங்கள் நடக்கிறதுக்கு அருமையான மருமகை மாப்பிள்ள நான் பிறந்துட்டு எனக்கு மாமே பெருமாள் மாமே ஆனந்த கண்ணீர் விழித்தார். ஆனந்த கண்ணீர் இங்க ஒளிஞ்சா துன்ப கண்ணீர் உப்புகரிக்கேன். இங்க ஒளிஞ்சா ஆனந்த கண்ணி சக்கர மாறி நிக்கேன். கண்ணு ஒண்ணுதான் இங்க உப்புகரிக்கேன், இங்க சக்கர மாறி நிக்கேன். அந்த ஆனந்த கண்ணீர்ல இருந்து அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி ரெண்டு பேர் பிறந்தாங்க. அதுல அமிர்தவள்ளியை தேவியானியாக நான் திருப்பரங்குன்றத்திலே மனம் முடித்தேன். இப்ப சின்னவளாகிய வள்ளிநாயகமான அனிதாவை மனம் புரிய வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கின்றேன். அதுக்கதே அருமை மாப்பிள வெங்கடேஷ் மாப்பிள நாரதர் வந்து கொண்டிருக்கின்றார். அருமை என்பர்களே, மதுரையாவது பட்டுச்சலை கட்டிட்டு தான் போவார். பட்டு கட்டிட்டு போவார். ஸ்ரீரங்கத்துல கைலி கட்டிட்டு போவார். என் மாமி பெருமாள் மாமி சங்குமார் கைலி. அதுலயும் என்ன கைலி? சங்குமார் கைலி. அன்பர்களே, பெரியோர்களே, என்னுடைய குருநாதர் கிருபானந்த வாரியார் சாமி 16 வயசுல கந்த புராணத்தை போதித்து நீ முருகனா நிக்கும் போது சொல்றான். எதுக்கு சொல்லணும்னு? மூணு பையன் தானே உட்காந்துருக்கேன் தேவையான்னு. அப்படி இல்லப்பா, நீ முருகே மாதிரியா இருப்பினாரு. நான் துலுக்க பையன், நாயங்கடியா முருகே மாதிரி இருக்கிறது. நான் சொன்னா பழிக்குமியான்னாரு, பழிச்சிருச்சு. அப்புறம் கந்த புராணம் ஏன் சொல்லணும்னா உனக்கு முன்னியம் ஊருக்கு முன்னியம்னாரு. என்னையா கதை மாதிரி தானே யாருக்கு எப்படியா புண்ணியம் கிடைக்கும்னு அதை உணரக்கூடிய காலம் வரும்டான்னாரு. சில காலம் முன்பாக கையால் விளங்காம போயிருச்சு. கேரளா கொண்டு போனாங்க. அந்த கேரளா டாக்டர் எந்த ஆனாவனா பரையும்னா ஆனா ஆவனா ஈனா ஐயனா எந்த ஏபிசிடி பரையும்னா ஏபிசிடி என்ன டாக்டர்னு வாய் நல்லா இருக்கே, வாய் கோணலையே, கை மட்டும் காலு மட்டும் இடிச்சிருச்சு. இழுத்துக்கிட்டா ஊசி போட்டிருக்கேன் அப்படின்னு விச ஊசி போட்டிருந்தேன். எந்தா நீ நடக்கிறியா பார்ப்போம்னா நடக்கிறியா? நடக்க முடியாதா? முடியவே முடியாதுடான். என்ன பண்றது? கை விட்டுட்டான் டாக்டர். வேற யாரை கும்பிடுறது? முருகனை தானே. கந்தனே முருகனே வேலனே கடம்பனே தாரக செற்றோனே ஆசானே குறிஞ்சி வேந்தனே வேலினிக்கிறையே விசாகனே சேந்தனே கங்கையனே செவ்வேளே சிலம்பனே மகையூர்த்தியே சூர்பகைவனே தெய்வானே கந்தனே குமரனே புலவனே வள்ளிமணாளனே முருகா 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 என்னை கா என்னை கா. நாலு நாளா புலம்புனே, நாலு நாள் கால் வந்துருச்சு. டாக்டர் சொன்னா என் மருந்து உன்னை குணமாக்கல, இது ஒரு சக்தி உன்னை காயமாய் கால வாய்ப்புள்ள. ஆக அன்பர்களே, நம்புனா நடராஜே நம்பாட்டி எம்ராஜே சொட்டானிக்கிற பகவதி என்னை காப்பாத்தல, கடல்ல விழுந்துருவேன்னு காப்பாத்திட்டா தாத்தா பிடாரி அம்மா காப்பாத்திட்டா. எல்லாரையும் காப்பாத்த வேண்டும் என்று வணங்கி நான் கடைக்கு செல்கின்றேன். கந்தபுரம் கட்டமைக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி. வாழ்க வளர்க மாப்பிள்ளைய வெல்க. நல்லா இருங்க மாப்பிள்ளைகளா, நல்லா இருங்க. வாங்க மாப்பிள்ளை மிகும்படி வேளா சுவையான தமிழாடு சொல்லாத நாடு சுவர் மிகும்படி வேளா
சரிமா பதா நீ பகா மகரி சரி நீ சரிசா நீ மம பதா நிரிசா காமரிச நிரிசா. அருமையான தர்பாரி கனடராகம் தர்பாரி மாவட்டத்தில் உன்னை சொல்லாத நாள் இல்லை. அந்த காலைய மாமே பண்ணாரு சீர்காழி கோவிந்தராஜன் செட்டியார். பகவானே மௌனம் ஏனோ பகவானே மௌனம் ஏனோ பரிதாபம் தன்மை கழித்து கருணை இல்லாததே பகவானை நாடும் மாமியா முகம் நினைவிலும் கனவிலும் அழகு முகம் ஆசை முகம் நெஞ்சினிலே நிறைய பண்ணாரு. இன்னும் நிறைய இருக்கு. சின்ன சிறிய வண்ண பறவை என்ன திட்டம் தண்டை வளர்ந்து சொன்னது சொல்லுதமா சிறிய வண்ண பறவை என்ன சொல்லுதமா மனதிலே இன்னைக்கு மாப்பிள்ளை எப்படி பாருங்க திரு விஜயராஜத்துல ஊதா கலர் ரிப்பம் உனக்கு யாரும் விதி பெறும் விதி சொல்லடி அவனுக்கு நான் சலாம் அலைக்கும் போடணும். நல்ல பாட்டெல்லாம் வந்துச்சு. மலரே மௌனமா மௌனமே சமீபத்தில் விஜய் சேதுபதியா குடமில்ல குடம் வச்சு குடம் தர்பாரி ராகம் பாடி தர்பாரி கான ராகம் பாடிங்க. மாப்பிள்ள நல்லா பாடிட்டாருல. ஏய் மாப்பிள்ள வந்திருக்கிறாரியா? ஏய் அருளே போண்டாசே ராஜேர் கண்ணா எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்து என்ன செய்யும் தெரியுமா? எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்து என்ன செய்யும் தெரியுமா? முத மாப்பிள்ளை குனிய வைப்போம். குனிய வச்சு குஞ்ச நசுக்குவோம். குஞ்ச குஞ்ச நசுக்குவோம். நாட்டுக்கோழி குஞ்ச நசுக்குவோம். குஞ்ச நசுக்குமா உங்களை எக்கான் கோழி நசுக்குவா? குஞ்ச நசுக்குமா சுண்ணத்து பண்றது அர்த்தம். நாட்டுக்கோழி ஆமா மாப்பிள்ளை சாதாரண மாப்பிள்ளை இல்லையா? அவர் பெருமை சொன்ன விடிஞ்சு போயிரு. நம்மளுக்கு பெருமை இருக்கியா? நமக்கெல்லாம் கீழே தான் போயிட்டு இருக்கு. கீழே தான் போய் போகுது நமக்கு சரு சருன்னு. மாப்பிளைக்கு மேல கிணு 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 மேல ஏறுதுயா விந்து. திருமூலர் சித்தர் சொன்னார்ல விந்தி நிலை தாமறிந்த விந்தை கண்டால் அந்த முழு நாதமது குருவாய் போகும். அந்த முழு நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான குரு நீயாவா என்ற வாக்கிற்கு விந்தை கடக்கி குண்டலி நியோகம் செய்து அவையார் பாரால அகவல்ல காலால் எழுக்கும் கருத்தறிவித்து கால கால இல்ல கால காத்து அந்த குண்டலி சுயோக சக்தி பண்ணி உள்ள ஏத்தி மேல கொண்டு வந்து அந்த விந்து வந்து இங்க அமிர்தமாயிரும். அது சித்தர்க சாதிப்பாங்க. ஆனா இயல்பாவே ஏறுது யார் தெரியுமா? தன்னாலேயே கிறுக்குன்னு ஏறுது. யாருக்கு? என் மாப்பிள்ளைக்கு தான். அதான் மாப்பிள்ள சின்ன புள்ள மாதிரியே இருக்காரு. மீச கூட முளைச்சாங்க அவர். அது அவர் அது மட்டும் இல்ல இந்த உலகத்து எட்டுக்காவ கரை இருக்காங்க. கிழக்க இந்திரே மேற்க வருண் வடக்கு உபேரன் தெற்கு இமதலுமே ஈசானியமுலில் ஈசானே கன்னிமுலில் நிருதி அக்னிமுலில் அக்னி
வாயுமுள்ள வாய் எட்டு பேர் தினம் பாக்குறது யாருக்குன்னா மாப்பிள்ளதான் நவக்கரங்க இருக்காங்க இல்லையா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு ஏது வெறும் சிலதான் நம்ம பாக்குறது உண்மையா பாக்குறது யார் தெரியுமா என் மாப்பிள்ளதான் 14 லோகம் போறது யார் தெரியுமா என் மாப்பிள்ளதான் அதெல்லாம் வித்தெல்லாம் சுத்தம் தராதம் அசாதம் பாதாளம் பூலோகம் பூலோகம் தபலோகம் ஜனலோகம் அகாலோகம் சத்தியம் எல்லா லோகம் போற என் மாப்பிள்ளதான் எங்க வேணாலும் போயிட்டு வந்துருவாரு எங்க வேணாலும் போயிருவாரியா நம்ம போக முடியுமா நீ நான் போக முடியுமா போக முடியாது நீ மாப்பிள்ளதான் போக முடியும் என்ன மாப்பிள்ள பெருமை சொன்ன விடிஞ்சு போயிருக்கிறேன் மாப்பிள்ள கால் வச்சா மழை பெய்யுது 12,000 வருஷ கால மழை இல்லாம இருந்த கன்னியாகுமரி நாட்டுல கால் வச்சாரு மழை பெஞ்சிச்சு கொரோனாவில இருந்து உலகத்தை காப்பாத்தன மாப்பிள்ள நீ கால் வச்சிருக்கீங்க வடகாட்டு பட்டியல அதனால மாப்பிள்ள மாப்பிள்ள சும்மா இல்லாம ஐயா பண்ணுங்க மாப்பிள்ள வரவே இருக்கு ஜென்ம விரோதியா இருந்தாங்க வீட்டுக்கு வந்து வாங்க ஐயா உட்காருங்க சாப்பிடுறியா என் நாட்டு பண்பாடு வந்தவருக்கெல்லாம் வாரியந்துமே வள்ளலாகினோம் தமிழர்னு பாடுறான் கவிங்க மாப்பிள்ளை வரவேற்கணும்ல மாப்பிள்ள அஞ்சறையில உலகத்துல எந்த மொழியிலும் இல்லாத பெருமை நம்ம தமிழ் மொழிக்கு என்ன தெரியுமா இசை இப்படித்தான் வகுத்திருக்கேன் ஏறும் துத்தமும் உளரியும் நீங்க சாரும் காந்தார பண்ணி செய்வாரு அன்னைக்கு காந்தாரம் ஏறும் ரீ வராதா துத்தம் காவராதா ச கிரிராஜ போட்டார்ந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு தகதும் 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 இறங்கும் போது சனிதபமகரிசா மணியே மணி குயிலே மாலையிலன் கதிரழகே கொடியே கொடி மலரே புல்லோரின் மணியழகே கொட்டையிடம் ஒரு வழக்கம் தொழிற்கேரம் ரெண்டும் சேர்ந்த ஆவேரி அன்னைக்கு இந்த ராகத்தை பிரமாதமா வாயில வச்சுட்டே ஊதுனார்ல நாதஸ்வரத்தை இப்படி சொல்லுங்க நீங்க வாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு நான் கிராமத்தா மாதிரி பாமரன் இப்படித்தான் பேச தனி வாயில வச்சு ஊதுனார்ல ஏன்னா அருணாச்சலா காரக்குறிச்சிக்காரு சிங்கார
சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு ஞானப்பழம் உடனே ஏறினேன். மயில் இல்ல மயில் நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு சின்ன பிள்ளையா ஏறினேன், சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருந்து ஏறினேன், சின்ன பிள்ளையில ஏறிட்டேன் மயில் மேல. உலகத்தை சுத்தின கனி கிடைக்கல. அம்மைய பெண் தாண்டா உலகம், உலகம் தாண்டா அம்மைய பெண் சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் சுத்தி வர வச்சு கனிய வாங்கி அண்ணன் கிட்ட கொடுத்துட்டீங்க. உலகத்தையே சுத்தினவனுக்கு ஒண்ணும் கிடைக்கல. அருள் கண்ணி வாங்கிட்டாங்க. நீ எனக்கு கோவம் வந்துருச்சு. அடிச்சே மொட்டைய மண்டையில கட்டினே கொட்டைய தொண்டையில உடுத்த கையகளை கோமல துணியோட பண்டாரமா பரதேசியா பழனி மலையில நிக்கிற மாதிரி மாமியம் ஆயிடுச்சு. ஏன் சொல்ல வர்றேன், அன்னைக்கு மாப்பிள்ள கொண்டு வந்த கனியால மாமனுக்கு ஒத்த கோமல துணி காமிச்சான். வர்ற பய பூரா பஞ்சாமிர்தத்தை என் மேல ஊத்தி வழி வழின்னு வழிச்சு ஒரு தொடையவே காலி பண்ணிட்டாங்க. பாதி குட்டியே சொரண்டிட்டாங்க. நல்ல வேலை கோமனை கட்டியிருந்தேன், இல்ல அங்கேயும் சொரண்டி இருப்பாங்க. அது மாதிரி ஆயிரமா மாப்பிள்ள கண்டு வந்த கனியின் பெருமை அறியலாமா சொல்லுங்க. கேப்போம். மகனிக்கும் தேன் கதடி மாங்கனிக்கும் தேன் கதடி முருகான மாங்கனிக்கும் மங்கனிக்கும் யாரினிக்கும் உலகா
ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே பல்ல ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா நான் கனிந்தேன் நான் கனிந்தேன் கொள்வீர் முருகா முருகா புதுக்கோட்டை கண்ணா சித்தம் எல்லாம் எனக்கு சேவித்தகரங்களுக்கு எல்லை பயமே நடையாள் புன்னகைதவள் பூங்கொடியாள் புவன சுந்தரியாள் வதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ பெரிய மாமியா பண்ண பெரிய மாமியால தெரியுமா கே பி சுந்தரம்மா கூட சேர்ந்து பாடி இருக்கேன் அவ பண்ண ஒன்றானவள் உருவில் இரண்டானவள் உருவான செந்தமிழி சின்ன மாமியா பண்ண தெரியுமா அது யாரு மனோரமா அந்த அம்மாக்கு முழங்கால் வழி மதுரை நின்றாசில் நான் போயிருக்கும் போது பெரியார் கச்சேரி இன்னஸ்கிருஷ்ணன் நூற்றாண்டு கலைவாணர் இன்னசி நான் போய் என்னை பாட கூப்பிட்டு அன்னைக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தேன் மருமகனே கால் வழி வர முடியல நீ வரேன்னா வந்தே மருமகனே நாங்க ஏன் தில்லாம் தொங்கிரி டப்பா குத்து நிறைய பேர் பாடி இருக்கிறாங்க யாரு நம்ம ஹரிகரன் ஒவ்வொரு பூக்களுமே என் மனவானில் சிறகை என் கதையை கேட்டால் அவ சித்ரா ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வின் என்றால் போராடும் பூக்களுமே நகைச்சுவை அரசே சந்திரபாபு டிஎம்எஸ் கூட சேர்ந்து இந்த திண்ணை பேச்சு எல்லாத்தையும் மண்ணு தின்றுச்சு இந்து பயிர் சரிமா அருமையான கனி அற்புதமான கனி கனி சிறப்பு ஏரியலாமா மாமா கட்டாயம் நீங்க பாட்டு சொல்லிட்டீங்க மாம்பழத்தை விட வாழைப்பழத்தை விட பலாப்பழத்தோட இனிக்கிறீங்க உலகம் பூரா சக்கரை வியாதி பரவி கிடக்குது நல்லா
நாகம் அடானா அடானா அப்பான எங்க ஆத்தா இறங்கிருவாயா சங்கரா சாமி தெரியாமையா ராம போட்டேன் நமக்கெல்லாம் தந்தையா சோறு போற தந்தை வயிறார சாப்பிடுறோம்லையா அவன் பட்டினி கிடந்தே செத்தான் அவன் பட்டினி கிடந்து செத்து நம்ம உயிரார சோறு போட்டான் அன்னைக்கு பாண்டாம் பாரு டிஎம்எஸ் இந்த ராகத்துல யார் ராஜாவே கோவப்பட்டார் என்ன என்ன கம்பீரியா நீ சத்து வாங்குறேன் அவர் பண்ணார் யாரு அம்மா வசந்த எம்எல்ஏ வசந்த குமாரி கடைசி இவர் நம்ம வீரமணி இருக்கார் பள்ளி கட்டு சபரிமலைக்கு ஐயப்பன் பாட்டு பண்ணவர் மரியாதை பண்ணார் முத்துக்கணி மொழி முடியும் முக்கம் உமையே முத்து மாறி ஏன் சொல்றேன் அந்த கிராமத்துல ஒரு அம்மாவுக்கு புள்ளி இல்ல மலடி மலடிங்கிறாங்களே ஊர்ல என்ன மாப்பிள கொஞ்சம் கையாளாத்தீங்க மலடி மலடிங்கிறாங்களே இவனா எதுக்கு வந்து அந்த மலடி வர்ற போற காரியம் மயிறு கூட விளங்காதுங்கிறாங்களே அத்தா இப்படி அரியம்மா களியம்மா புள்ளையே கூட ஒரு நாள் கோயில் வாசல புள்ள கிடந்துச்சு நல்ல அழகான புள்ள என்ன ஜாதியோ யாருக்கும் தெரியாது சொந்த புள்ள மாதிரி வளர்த்தான் என்னைய மாதிரி இருப்பேன் நல்லா திம்பேன் நல்லா திம்பேன் மண்டையில் ஆனா அறிவு கொஞ்சம் கூட ஏறல சர்வ முட்டா போயிலா இருந்தா நூத்துக்கு நூறு என்னைய மாதிரியா அவனுக்கு தான் ஒண்ணு ஆனவன வரல வாயில அப்ப முட்டா போய் தானே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு தான் காளியாத்தா வரம் கொடுத்தான் ஆனாவனா தெரியாத பய கவ தவ திரி சௌவ பஞ்ச சட சப்த அஷ்ட நவதசன்னு சமஸ்கிருத பண்டிதனாக்கி அவன உலகமே போற்றக்கூடிய மாபெரும் காவியமான சாகுந்தலம் என்ற காவியத்தை வடமொழி சமஸ்கிருதத்தில் ஏற்ற வச்சான் தமிழ்நாட்டு நாடக தந்தை சங்கராசாமி என்ன மோகன்தாஸ் இந்திய நாடக தந்தை யார் தெரியுமா மகாகவி காளிதாசன் அந்த பேர் வாங்க சரியாசனம் உட்கார்ந்து போஜை மண்ணை சபையில சரியாசனம் நிறைய காசு பணம் சம்பாரிச்சான் சொந்த கிராமத்துக்கு வந்தான் கோழி காளியம்மன் கோயில பெருசா கட்டணும்னு ஊர் சனம் பூரா அவனை பல்லக்களை சேர்ந்து வந்தாங்க இறங்கணும்னு கேட்டான் அப்பா என் ஊர் மக்களே என்னை பார்க்க எல்லாம் வந்திருக்கீங்களே இந்த அநாத கோயிலுக்கு சோறு போட்டு உள்ளத்தை எங்க ஆத்தால காணாமே அப்பயும் சொன்னாரு சின்னையா நீ என்னைக்கு இந்த ஊரை விட்டு போனியா அன்னைக்கு உங்க அம்மா கையால் வராம படுத்து பிடிக்க ஆகிட்டாப்பா படுத்து பிடிக்க ஆகிட்டாப்பா ஆமாப்பா போய் பாக்குறேன் அம்மா கடி கைத்து கடல போன மாதிரி கிடக்குறான் அம்மா ஓ மகன் வந்திருக்கியம்மா சின்னையா வந்திருக்கியம்மா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கு நான் படுவாவி வந்திருக்கியம்மா சொல்லாம ஓடி போயிட்டேன்ல என் பெத்ததா இருந்தா கூட உன்னைய மாதிரி சோறு போட்டுக்க மாட்டாமா எனக்கு மறுஜென்மம் வேணாம் இருந்தா உனக்காம நான் புள்ளையா பிறக்க எந்திரிப்பா அம்மா அசையில பாக்குறேன் ஆத்தா பிடாரியம்மா ஏன் தாயின் தலைமையில நான் பாக்கணும் சின்னையா என்று அழைத்த செங்கனி வாய் மூடியதோ உன்னையா உன்னையா என்று எனக்கு ஊட்டிவித்த கைகள் முடங்கினவோ அன்னையால் பெற்ற அவளில்லை காண்பதற்கோ நான் கண்களை பெற்றேன் தாயே பிடாரியம்மா காளியம்மா பூவி இடங்கொள்ள போகாமல் என் நாவி இடங்குட்ட நாயகியே நோயிட்ட தாய் ஒழும் முன்போல் எழுந்தடக்க தருவாய் அம்மா நடந்தா பெருமையான ராக பன்னெண்டு ராக இருக்கு அப்படி இப்ப நான் சனம்புற தூங்கி இருக்கிற பயமா இருக்கு கண்டு வந்து கன்னியா கன்னியா அம்மா பார்த்து வந்திருக்கேன் மாப்பிள்ளை அப்படியா அம்மா பொம்பளை பிள்ளையா போயிட்டு நீ அவட போயிட்டு வந்தியா பார்த்து தங்களை திருமணம் செய்வதற்கு உண்டான செய்திகளை சொல்லிட்டு சரின்னு இருப்பால நம்ம சரிண்ணா எங்க நீ அப்புறம் என்ன சொன்ன அவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அந்த பிள்ளை பிடிக்கலான்ட்டாளா அப்பயா உன்னை என்ன சொன்ன கூட்டி கொடுப்பான்னு அடிச்சு உன்னைய வா உன்னை இப்பதான் கூட்டி கொடுக்கறவனு கேட்டா அந்த வேலைக்கு தான் சம்பளம் அதிகம் நீ மோகன்தாசன் பத்து மிருதங்க வாசி வாசியேன் அப்படி சம்பாதிக்க முடியாது நானே அடுத்த வருஷம் அத்தான் செய்யலாம் என்ன கண்ணா பேசாம என்னத்துக்கு இப்படி சங்கீதம் படிச்சு புராணம் படிச்சு
நாற்பது நாடகம் படிச்சு தமிழ்நாட்டிலே அதிகமான நாடகம் படிச்சு சம்பாதிக்க முடியுதா? அந்த வேலை செய்வேன், நாற்பது நாடகம் வாங்குறேன், சேல சேல நாலு கேரளா கிட்ட இருக்கேன். இந்த பாக்கியம் போதும் மாத்து, இந்த பாக்கியம் போதும் மாத்து. சரி, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்படி போவா? இப்படியே போவாதீங்க, இதெல்லாம் ஊத்து போட்டு அம்மன குடியா, அம்மன குடியாவா? சரி சரி சரி, வேலுவராக வேட முடிந்து அண்ணவளை திருமணம் செய்து வள்ளியவனை சமயராக காட்சி தர. நான் பாடிட்டு போவா, நீங்க பாடி போறீங்களா? பாடுறதுனாலும் பாடலாம், உங்க விருப்பம். மாப்பிள்ள மாப்பிள்ள விருப்பம் தான் என் விருப்பம். நீங்க பாடினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படியா? சரி, ஆத்தாமலை பாடி கிளம்பி வர. சரி மாப்பிள்ள, சென்று வாங்க, சென்று ஒரு வெண்டு ஒரு அஞ்சரவங்க அஞ்சரதா காரியம்மா. காளியாத்தாளுக்கு பல பேர் இருக்கு, ஏகப்பட்ட பேர் இருக்கு. இப்படியாரியம்மா ஒரு பேர், இந்தியா பூரா இருக்கிற ஒரே தெய்வம் காளியம்மா. நாடெனும் பிறவி என் நாட்டு மக்கள் பிறவி வடகாட்டு பட்டியிலே கோயில் கொண்டவளே எங்கள் குலதெய்வமே பிடாரியம்மா. அம்மா உன்னிடம் ராஜா முகமது இருக்கை ஏந்து என்றேன். அம்மா ஏந்திய கைகளையே வெறுங்கையாக ஆக்காது, நல்ல வரங்களையே வாரி 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 வழங்குவாயே அம்மா. இந்த சின்ன சிறிய ஒரு குரல் கேட்டு உங்கள் முகம் திருப்பு, சிரித்தபடி எங்களை அதிகாலையிலே புதுக்கோட்டைக்கு வழி அனுப்பு, அப்படியே மகனை மதுரைக்கு வழி அனுப்பு. அம்மா 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 என வேண்டுகின்றேன், அதை சும்மா என்று என்னாத என் அம்மா. எங்கு சென்றாலும் எந்நேரமானாலும் எவ்வளையானாலும் முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் உச்சியிலும் பூமியிலும் நீ இருந்து காப்பாற்று அம்மா. எல்லோரும் அம்மனிடம் கையேந்துங்கள், அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவள் பொக்கிசத்தை மூடுவதில்லை. அம்மனிடம் வடகாட்டு பட்டி அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவள், தள்ளி தருபவள், அல்ல துன்பங்களை பிள்ளை எறிபவள். அலை உலங்க கலந்தவைத்து அழகி பார்ப்பவள், ஆயுதீபம் ஆயுதீபம்
எல்லாரையும் காப்பாத்துமா, நாங்க அறிஞ்சறியாம தெரிஞ்சு தெரியாம புரிஞ்சு முடியாம எத்தனையோ குற்றங்கள் செய்யறோம், எல்லாத்தையும் மன்னிச்சுங்களை காப்பாத்துமா தான். மாப்பிள்ளைய கிளம்பிடுமா.